Hi viewers, welcome to Entrepreneur channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் பிரைடல் ஹேர்ஸ்டைல் உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு சிம்பிளான சவுத் இந்தியன் பிரைடல் ஹேர்ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துகிட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நெத்திச்சுடியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கிடுவோம். நெத்திச்சுடி எப்போயுமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அடிஷ்னலாக ஒரு உள்ள நூல் கொடுத்து நான் வந்து கொஞ்சம் நீளமாக பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கில் வந்து அதை நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த இயர் டு இயர் செக்ஷன் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பஃப் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பிரைடு வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவங்க. ஸோ ஹை பஃப் அதுக்கப்புறம் க்ரிம்பிங்ஸ் அந்த மாதிரி எதையும் அவங்க லைக் பண்ணல வேணான்னு சொன்னதுனால நான் வந்து சிம்பிளாக தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த க்ரௌன் செக்ஷனில் வந்து ஒரு லேயர் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஸ்லைடாக வந்து அதாவது லைட்டாக ரொம்ப ஒரு லைட்டான பஃப் வந்து பண்ணி இதை வந்து பின் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அதாவது குட்டி குட்டியாக ஸ்பிளிட்டர்ஸ் இருக்கும் பிரைடுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட்டான பஃப் கொடுத்து அதை நான் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். பின் எப்பயுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பெயின் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம பின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கேயோ முடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் கிளியர்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் பிரைடல் ஹேர் ஸ்டைல் போடுறேன். ஆல்ரெடி நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வீடியோஸில். இதை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் வந்து நம்ம பேக் சைட்லேயும் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஃபிஷ் பிரைடு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மூணு செக்ஷன் எடுத்துக்கிட்டு லேயர் பை லேயராக நம்ம வந்து ஹேர் ஸ்டைலை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிரைடுக்கு வந்து ரொம்ப நெத்தி வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசானது கிடையாது, கொஞ்சம் நார்மலான சைஸ் தான். அதனால தான் இந்த ஃபிஷ் பிரைடு ஹேர் ஸ்டைல் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போடுறது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா டைட்டாகவே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பிரைடுக்கு போட ஃப்ரண்ட்டில் ஹேர் கொடுக்கறது வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் மேக்ஸிமம் ட்விஸ்ட் பண்ணி சும்மா அதாவது ரெண்டு லேயர் மட்டும் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஹேர் திக்காக இருக்கிற ஹேருக்கும் சரி, கொஞ்சம் நெத்தி வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற பிரைடுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும். ஸோ நம்ம அந்த சைடு பின் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம குட்டி குட்டியாக ஒரு கோல்டன் மணி அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து இடையில இடையில அந்த பீட்ஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஹேர் பின்ஸ் வந்து இங்கே நல்லா டைட் பண்ணி நான் ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஹேர் வந்து அவங்களுக்கு மேலேருந்தே நல்ல டென்சிட்டியான ஹேரு. எப்போயுமே நம்ம அடிஷ்னல் ஹேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எப்போயுமே நான் மேலேயே அந்த ஹேரை ஜாயின் பண்ணிடுவேன், அந்த ஜவுரி முடின்னு சொல்லுவோம் இல்லையா அதை. பட் இவங்களுக்கு மேலே ரொம்ப டென்சியாக இருந்ததுனால நான் வந்து மிடில் தான் வந்து அடிஷ்னல் ஹேரையே ஜாயின் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கால் பின்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஜவுரியே நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எல்லாமே நல்லா டைட்டாக பின் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து அந்த ஜவுரியாக இருந்தாலும் சரி அவங்க ஹேர்லேயும் சரி ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பின்னினீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். ஸோ நல்லா நீளமாக பின்னி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து குஞ்சத்தை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா குஞ்சமும் வந்து குஞ்சத்தில் வந்து நீளமாக கயர் இருக்காது. ஸோ நான் அடித்தலையும் வந்து அடிஷ்னலாக உள்ளன் ரோப் போட்டு இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஷார்ட்டாக நீங்கள் அப்படியே வச்சு டை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள நூல் அடிஷ்னலாக பண்ணிவிட்டு கட்டி வச்சிங்க அப்படின்னா அவங்க உட்காந்து எழுந்திரிச்சாங்கன்னா கூட பல முறை எழுந்திரிச்சாங்கன்னா கூட அந்த குஞ்சம் வந்து கலராமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜடையில் வந்து நம்ம ஃப்ளவர்னால் மேக் பண்ணியிருக்கிறேன் டாலர்ஸு. யூஸ்வலாக நிறைய பிரைட்ஸுக்கு இந்த மாதிரி தான் இப்போ வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை கடைகள்லையே செஞ்சு கொடுப்பாங்க, பிரைடுக்கு மாலை ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாலைகள் செய்கிற இடத்துலையே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்கும் டாலர்ஸு. ஸோ அது கூடயே நம்ம வந்து அந்த ஜுவல்லரிக்கு செட்டில் வர அந்த டாலர்ஸையும் சேர்த்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜடையில் வச்சு நம்ம தச்சிடலாம். ஏன்னா தச்சிட்டா தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா கலண்டு வந்துடும் ஈஸியாகவே. ஸோ அந்த ஃப்ளவரோடு சேர்த்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிற டாலரையுமே நல்லா டைட் பண்ணி தச்சிட்டிங்க அப்படின்னா டாலர் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதர்வைஸ் அவங்க உட்காந்து இருந்திருக்கும் போது டாலர் மட்டும் தனியாக கலண்டு விழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது.
ஸோ அதே மாதிரி எல்லா டாலர்ஸையும் வச்சு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் இங்கே நந்தியா வட்டையால் ஒரு ரோ வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ரவுண்டாக தான் வரணும், அவங்க கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நந்தியாவட்ட திண்டை வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு சுற்றாக சுற்றிட்டேன், ஏன்னா ஒரே சுற்றில் வச்சு வைக்க முடியாது, ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இதை ரெண்டு சுற்றாக சுற்றி இதையும் நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம். அடியில் அவங்க ரோப் கொடுத்துருக்குறாங்க, அதனாலேயே நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு பின்னும் வச்சு நம்ம ஹேரோட டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மேலே இருக்கிற காம்பு இதெல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அந்த பூவுக்கு மேலே திண்டில் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து க்ரீனிஷாக தெரியக்கூடாது, நல்லாவே கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி திண்டு வந்து நம்ம மல்லிகைப்பூலையும் பண்ணலாம், பட் நந்தியா வட்டை ஏன் அப்படின்னா சீக்கிரமாக வாடாமையும் தொய்ஞ்சு போகாமையும் இருக்கும் நல்லா டைட்டாக. ஸோ அதுக்கு மேலே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஆன அந்த ரோஸ் பெட்டல்ஸில் அந்த கோல்டு வித் மெரூன் அந்த கலர்லையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஏன்னா சாரியோட கலர் வந்து அவங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரி டார்க் ரெட்டிஷ் கலரு. ஸோ அந்த கலர்லேயும் நான் ஒரு திண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த ரெண்டோடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒயிட் கலரில் பார்டரு ப்ளஸ் வந்து இந்த ரெட் கலரில் ஃப்ளவர் வரும்போது ரொம்ப அழகாக தெரியும் அந்த ஹேர் வந்து. ஸோ நல்லா டைட் பண்ணி உள்ள நூலால் டைட் பண்ணி அடிஷ்னலாக நான் ரெண்டு மூணு ஹேர் பின்ஸும் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டாலர் இருந்தது, அது வந்து அந்த உச்சி ராக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா. முதல்லாம் அப்போது பூ டாலர்னால் பண்ண போகிறோம், பூ தைக்கிற பழக்க வழக்கம் அப்போ அந்த ஒரு ஜெனரேஷன்லலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சி ராக்கடின்னு ஒன்று வைப்பாங்க, அது வச்சதுக்கப்புறம் தான் கீழே வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. பழைய காலத்து ஆக்ட்ரஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்சிராக்கடின்னு ஒன்று வச்சுட்டு தான் கீழே அவங்க நார்மலான மல்லிகைப்பூவே யூஸ்வலாக ரெகுலராக வைக்கிற பூவே அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பாரம்பரியமும் கூட. ஸோ ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சு இந்த ஹேர் டூ வந்து, ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். பிகினர்ஸாக இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக ட்ரெடிஷ்னலாக நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோதான் நம்ம அலங்காரம் பண்ணி ஃபேஸ் மேக்கப் பண்ணி ஹேர்டு அதெல்லாம் கொடுத்தாலும் இந்த பூவினால் நிரப்பும் போது தான் அது எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ பிரைடு இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நான் இதில் வந்து ஃபேஸ் மேக்கப் எதுவுமே உங்களுக்கு காமிக்கலை, அது தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிற எல்லா பியூட்டிஷியன்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் எங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.